வெல்கம் பேக் டு அபிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வெண்டைக்காயை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலி வந்து வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல் இது மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் புளிக்கடைச்சல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. இப்போ வெண்டைக்காய் புளிக்கடைச்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். பேன் சூடாகினோடனே ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் நம்ம சாம்பார் பண்ணுறதுனாலும் இல்லை பொரியல் பண்ணுறதுனாலும் இல்லை புளிக்கெல்லாம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கிடணும். அப்போ தான் அதோட ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வராமல் இருக்கும், இல்லைன்னா நம்ம குழம்பு வளவளன்னு இருக்கும். மிதமான சூட்டில் நீங்கள் வச்சு உணக்கிக்கோங்க, கருது விட்டுறக்கூடாது. லைட்டாக அதை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. வெண்டைக்காயில் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகணும். வெண்டைக்காய் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு புளிக்கடைச்சல் வந்து பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணோன்னா அது ரொம்ப கொலகொலன்னு வந்துடும். அது மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடுங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகுது தெரியுதுங்களா பாருங்க. பச்சை கலர்லேருந்து ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலருக்கு அப்படியே சேஞ்ச் ஆகும். பாருங்க, நம்ம வெண்டைக்காய் 1/2 கூக் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், நீங்கள் ஃபுல்லாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கும் மேலே விட்டிங்கன்னா நீங்கள் கருகிடும். ஸோ இப்போ நம்ம இதை வேற பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி வெண்டைக்காயை வேற பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். வெண்டைக்காய் வணக்கின அப்புறம் நம்ம வந்து புளிக்கடைச்சல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடான அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் சமையல் பண்ணுறதுக்கு. எண்ணெய் சூடான அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. இருக்கு, இது கருவேற்றக்கூடாது. அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துடலாம். அதில் கடலெண்ணெய் சேர்த்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனை. நம்ம தக்காளி சேர்த்துடலாம். அடுத்தது டைரக்டாகவே எனக்கு குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்று ஒன்றா இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சு டிஸ்பிளே பண்ணலை. அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு வந்து ஒரு 4-5 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மிதமான சூட்டிலே இருக்கட்டும். ஃப்ளேமு லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அடுத்தது நம்ம முன்னாடி நம்ம வெண்டைக்காய் வந்து எண்ணெயில் வணக்கி வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். இப்போது பச்சை வடை பூனா அப்புறம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை சூப்பராக இருக்குங்க. லைட்டாக கிளறி விட்ட அப்புறம் இது கூடவே வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப மஞ்சள் மஞ்சளே ஆயிரும். அதனால் ஒரு சிட்டிகை போதும் இதுக்கு. அடுத்தது அடுத்து கூடவே வந்து உப்பு சேர்த்துடுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ங்க, நீங்கள் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். வெண்டைக்காயில் நம்ம சாம்பார் புளிக்கிழம்பு மட்டுமே வச்சு நமக்கு செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி புளிக்கடைச்சல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம், புளி சாதம், லெமன் ரைஸ்,
இமாரி வெண்டைக்காய் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பொரியல் பண்ணி சாப்பிட்டு பிடிக்கிறீங்கனா கூட ராவா கூட எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம இப்ப வேக வைக்க போறோம். ஒரு விசில் விட்டா போதும், ஏன்னா நம்ம வதக்கணும்னால ஒரு விசில் விட்டா போதும். குக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா உப்புல நல்ல மசாலா வெங்காய தக்காளியோட கலந்த கொஞ்சம் நேரம், இது கூட வந்து நாங்கள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் காரத்துக்காக. உங்களுக்கு நிறைய வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசில் விட்ட அப்புறம் நம்ம பார்க்கலாம். வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா கொலையாதனால நான் இன்னொரு விசிலும் சேர்த்து விடுறேன். ஒரு விசில் விட்டாச்சு, அடுத்து இன்னொரு விசிலுக்காக வெயிட் பண்ணலாம். ரெண்டு விசில் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம தாளிக்கிறது தான். முடிஞ்சிருச்சு, புளி கடைசி ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்டீம் இறங்கின அப்புறம் நம்ம தாளிச்சு ஊற்றுறது தான் வேலை. ஸ்டீம் இறங்கிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம தாளிச்சு ஊற்றிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான அப்புறம் கல்லெண்ணெய் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்க எண்ணெய் சூடான அப்புறம் நம்ம கடுகு எடுத்து வச்சிருந்ததில் அதை சேர்த்துடலாம். கூடவே வரமிளகாய் நான் 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முழுசா போறதுனால போட்டுக்கலாம். பண்ணி கிள்ளி விட்டு போட்டிருக்கேன். லைட்டா கொஞ்சம் வதக்கி விடுங்க. ஓயட்டும் லைட்டா, கருகு விட்டுறக்கூடாது. கூடவே வந்து நான் குக்கர்ல வெங்காயம் சேர்த்தப்பே கொஞ்சம் மீதி வெங்காயம் அதை நான் சேர்த்துட்டேன். இதுல எடுத்து வச்சிருந்தேன், அதை நான் இப்ப இதுல சேர்த்துட்டேன். வெங்காயம் லோ ஃபிளேம்ல இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். லோ ஃபிளேம்ல இருக்கட்டும். இங்க பாருங்க நம்ம குக்கர்ல வச்சோல வெண்டைக்காய் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி வச்சிருந்தோல பாருங்க சூப்பரா வெந்துருச்சுங்க. இப்ப நம்ம மேஷ் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமா விட்டனால மேஷ் பண்ண கஷ்டமா தான் இருக்கு. தண்ணி நம்ம கரெக்டான பதத்துக்கு வச்சிருந்தோம்னா நல்லா இது மேஷ் ஆயிருக்கும். பாருங்க இதோட வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு. பூண்டு தக்காளி வெங்காயம் மிளகாய் பொடி ஊற்றி கொஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப வாசனை சூப்பராக இருக்குங்க. ஓரளவுக்கு மேஷ் ஆயிடுச்சு, இதுவே போதும். இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துட்டு இதை சேர்த்துடலாம். கடைஞ்சி வச்சிருக்கோம்ல வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்தா போதும், கசந்துடும். இங்கே கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பவுடர் பச்சை பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். பெருங்காயம் போட்டோனையுமே லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல வெண்டைக்காய் அதை சேர்த்துடலாம். இப்போ இதில் சேர்த்துடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. வாவ் பாருங்க, பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்கு. ஆக்சுவலி தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா மேஷ் பண்ணணும். கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கு எங்களுக்கு. கொதி விட்டோம்னா அது நல்லா நம்ம இதாக நல்லா திப்பி திப்பி இல்லாமலாம் இருக்கும். நல்லா கொஞ்சம் கொதியட்டும். லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ மீதி இருக்கிறது திப்பி திப்பியாக இருக்கிறதுலாம் வந்து நல்லா வெந்து நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம புளிக்கரைசல் சேர்த்துடலாம்.
சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இது கொதிய விடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிய விடுங்க. கொதிய வரதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மீதி இருக்கிறது திருப்பி திருப்பியாக இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா நமக்கு திருப்பி திருப்பி இல்லாமல் நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடும். இப்போ நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா சாரி வேக விட்டுருங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கணும். ரொம்ப ஃபுல்லாக இருக்கணும், ஃபுல்லாக வைக்கணும்னா சுண்டிடும். கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் இதுவாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப சுண்ட விடக்கூடாது. ஸோ நான் 2-3 நிமிஷம் வேக விட்டப்ப நம்ம பார்க்குறேன். பாருங்க நம்ம சுவையான வெண்டைக்காய் புளிக்கரைச்சல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதமே போதும் சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்கு. இதை நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். சூப்பர் காம்பினேஷன். ஓகே, நம்ம இப்போ வேறு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வேறு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி டிஷ்ஷு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அபீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் லிங்க்கு. மீண்டும் உங்களை நான் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.